ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் இன்றைக்கி டீட்டெயில்டான பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக சில ஹெல்தியான ரெசிபிஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயில்டு ரெசிபியாக கொடுக்குறேன் ப்ளாகுக்கும் ஷார்ட்ஸுக்கும் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வ்ளாக்னால் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கலாம் ஷார்ட்ஸ்க்குனா போர்ட்ரேட்டில் எடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெசிப்பியை ப்ளாகில் கவர் பண்ணல ஒரு டே இன் மை லைஃப்பை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை எடுத்த ப்ளாக் தான் இன்றைக்கி வந்து என்ன லன்ச் மெனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கு கீரை இருக்குது கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் முட்டை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறது நாளே வந்து எடுத்து வச்சுக்கிறது என்னோடய பழக்கம் ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே குக்கிங்குள்ளே போயிடலாம் எங்கள் வீட்டில் வெண்டைக்காவும் முள்ளங்கியும் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் போடுறதுக்கு முந்தி நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வறுத்து போடுறது தான் பழக்கம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அவ்வா எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க அதனால நானும் இதையே தான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஐட்டம் எல்லாமே காலியாக இருந்தது மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கொட்டணும் கொட்டணும்னு அது எங்கேயோ வச்சுட்டு மறந்தே போயிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வச்சுட்டு மறந்து போகிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ எப்படியோ மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை அதை அதனால நான் வாங்கவும் இல்லை வெளியில் போயிட்டு சரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தேடி கண்டுபிடிச்சுன்னு இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு அதை இப்போ வந்து கொட்டி வச்சுருக்கேன் இப்போ வீட்டில் மஞ்சத்தூள் ஸ்டாக் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக நானே இப்போ வந்து மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன் அதை ட்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் செஞ்சால் கூட உங்களுக்கு போரிங்கே இருக்காது அப்படின்னு யாராவது இருக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்து அதை செய்ய சொன்னாங்கன்னா எனக்கு இது வரைக்கும் பிடிச்ச விஷயத்தில் சளிப்பே வந்தது கிடையாது ஏன்னா நான் செய்கிற அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி கேரிங்காக பண்ணுவேன் மற்றவங்களுக்காக நான் பண்ணுறது கிடையாது எனக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு அந்த மாதிரி டயர்னஸ் ரொம்ப பெருசாக வந்தது கிடையாது

அதுக்கு நீ எப்போவுமே போரே அடிக்காதா அப்படின்னா போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணிக்குவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக சமைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தால் பிரேக் எடுத்துகிட்டு க்ளீனிங் ஒர்க்கு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி நான் போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் பசங்க படிக்கும்போது கூட இதே தான் சொல்லுவோம் ஒரு சப்ஜெக்டையே படித்து உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா நீங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகும் அப்படின்னு கூட நான் வந்து என் பசங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் வந்து குடிக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் போட்டிருந்தேன் நாட்டு சக்கரை போட்டு ஸோ அதை எல்லாத்தையும் ஊற்றி பசங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சு இன்றைக்கி பசங்களுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் வந்து பண்ணுறேன் அது வந்து கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மில்க் இல்லாட்டி தண்ணியில் கூட அவங்க வந்து குடிச்சுக்குவாங்க ஸோ எப்படியோ ஒரு வகையில் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் இதை இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு பால் இல்லைன்னா இதை குடிக்கக்கூடாது தண்ணியில் குடிக்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சூ பண்ணிட்டு கூட போயிடலாம் ஸோ நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொதுவாகவே அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது பிள்ளைங்கள எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் கேர் பண்ணாதான் அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்க முடியும் ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நல்ல வெண்டைக்காய் போட்டு நிறைய பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கீரை பொரியல் முட்டை பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டருக்கு வந்து கருப்பு உளுந்து கஞ்சியாக குடிக்கிறது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குக்கீஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பட்டர் நாட்டு சக்கரை கருப்பு உளுந்து மிக்ஸ் அது எங்கள் வீட்டில் எப்போவுமே மேன்ட்ரியாக இருக்கும் ஸோ அதை போட்டு ஒரு குக்கீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பட்டர் குக்கி வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் மேக் பண்ணி அவங்களுக்கு நல்ல பேக்கிங் போட்டு கொடுத்து தேர்ஸ்டே இந்த மாதிரி தான் ரெசிபி பண்ணுறது சின்ன சின்ன வேலை பார்க்குறது அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது அப்புறம் சாங் கேட்குறது இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு பட் நான் என்ன பிளான் பண்ணணும் அதை வந்து நான் எல்லாமே மேக் பண்ணிட்டேன் ஸோ சொல்ல போனால் என்னோடய டே வந்து பக்காவான ப்ரொடக்டிவ் டேவாக தான் இருந்துச்சு இந்த ப்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகெய்ன்